சூரிய ஆற்றல் என்பது சூரியனால் வழங்கப்படும் ஒளி மற்றும் வெப்பத்தை பயன்படுத்தி சூரிய கதிர்களை சூரிய பலகைகள் மூலம் சேகரித்து மின்சாரம் அல்லது வெப்ப ஆற்றலாக மாற்றி வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகள் வாகனங்களில் பயன்படுத்தப்படும் ஒரு ஆற்றலாகும். இது நம் வீடுகள் மட்டுமல்ல விண்ணை தாண்டி இயக்கப்படும் பல அதிசயங்களுக்கும் மூல ஆதாரமாக விளங்குகிறது இந்த சூரிய ஆற்றல். சூரிய ஆற்றல் நம்முடைய சுற்றுச்சூழலை மாசு அடையாமல் பாதுகாக்கவும் மற்றும் மறுசுழற்சி செய்யக்கூடிய நிரந்தரமான ஆற்றல் ஆதாரமாகவும் விளங்குகின்றது. சூரிய ஆற்றலை சேகரிக்க நம் வீட்டின் மாடிகளிலேயே பல அமைப்புகளை உருவாக்க முடியும். அதற்கான மானியங்களையும் மத்திய அரசிலிருந்து பெற முடியும். மேலும் சூரிய ஆற்றல் என்றால் என்ன, அதை எப்படி சேகரிப்பது, அதற்கான மானியங்கள் மற்றும் மத்திய அரசின் சூரிய ஆற்றல் சேகரிப்பதன் தொடர்பான திட்டங்கள் என்னவென்று நம்மிடையே விளக்க வருகிறார் முனைவர் ரா கா கலை எழிலி அவர்கள். உடன் உரையாடுகிறார் அபிலாஷா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ இந்த சூரிய ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஆற்றல் பத்தி நீங்க கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க மேம். இரண்டு விதமான எனர்ஜி சோர்சஸ் இருக்கு. ஒன்று வந்து நான் ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ், இன்னொன்று ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ். நம்ம பயன்பாட்டில் இருக்கிற காலங்கள் ரொம்ப காலங்களாக பயன்பாட்டில் இருக்கிறது வந்து நான் ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ். அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அணு உலைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி, நிலக்கரி மூலயமா கிடைக்க எனர்ஜி, அப்புறம் பெட்ரோல் டீசல் அந்த மாதிரி ஆயில்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜிஸ், இன்னொன்று வந்து நேச்சுரல் கேஸஸ்லேருந்து கிடைக்கிற எனர்ஜிஸ். நேச்சுரல் கேஸஸ் அப்படின்னு சொல்லும் போது மீத்தேன் அந்த மாதிரியான எனர்ஜிஸும் இருக்குது. இதெல்லாமே நான் ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பூமியிலேருந்து நம்ம எடுத்து ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் புதுப்பிச்சு யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நிலக்கரியை எடுத்து நம்ம எரிய வச்சு தான் மின்சாரம் கொண்டு வரோம். இப்போ அப்படி அதை எரிய வச்சிட்டோம் அப்படின்னா அதை திரும்பவும் ரீசைக்கிள் பண்ணிவிட்டு எதுவும் பண்ண முடியாது. இது இல்லாமல் இன்னொரு எனர்ஜி டைப்ஸ் என்னென்னா ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ். ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ் என்னென்ன இருக்குன்னா சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல், அப்புறம் பயோமாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆற்றல், நம்ம புவி வெப்பத்திலேருந்து எடுக்கக்கூடிய ஆற்றல், அதுக்கு பேர் ஜியோ தெர்மல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஹைட்ரோ பவர்னு சொல்லுவாங்க, நீர்லேருந்து எடுக்கக்கூடிய ஆற்றல். இந்த மாதிரியான ஆற்றல்கள் எல்லாமே ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் நமக்கு எந்த ஒரு பொல்யூஷன்ஸும் இருக்காது இதுலேருந்து எடுக்கக்கூடிய எனர்ஜினால. இப்போ இதில் ஒரு வகை தான் சோலார் எனர்ஜி. இந்த சோலார் எனர்ஜியே இவ்வளோ முக்கியத்துவமாக பேசப்படுது அப்படின்னா சோலார்ன்றது சூரியன்கிட்டருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல். இந்த சூரிய ஆற்றல் தான் இருக்கிறதுலே அதிக அளவில் நமக்கு தினசரி கிடைக்கக்கூடியது. இந்த ஆற்றலை முறையாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட எனர்ஜி தேவைகள் மின்சார தேவைகளாக இருக்கலாம், இல்லைன்னா வெப்ப ஆற்றல் தேவையாக இருக்கலாம். இந்த மாதிரி சில டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸை கூட நம்ம இந்த சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. சூரிய ஆற்றல்னு பார்க்கும்போது அதில் இரண்டு வகையான ஆற்றல் கிடைக்குது நமக்கு முடியும். ஒன்று வெப்ப ஆற்றல், ஒன்று இன்னொன்று ஒளி ஆற்றல், லைட் எனர்ஜி. லைட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி இரண்டுமே கிடைக்குது. இரண்டையும் இரண்டு தனித்தனி வகைகளில் நம்மளால் உபயோகிக்க முடியும். மேம், நீங்கள் பேசும்போது சூரிய ஆற்றல்லிருந்து ரெண்டு விதமான ஆற்றல்கள் வரதான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஒன்று வந்து ஒளி ஆற்றல், மற்றொன்று வந்து வெப்ப ஆற்றல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ஆற்றல்களுடைய பயன்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். ஓகே, இப்போ வெப்ப ஆற்றல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடிய வெப்பம்ன்றது ரொம்ப மிக அதிக அளவில் இருக்கும். அதோடைய வெப்பம் வந்து இனிஷியலாக அங்கே சூரியன்கிட்ட இருக்கும் போது இருக்கிற அளவை விட நம்ம பூமியோட சர்ஃபேஸில் வந்து ரீச் ஆகும்போது ரொம்ப கம்மியான அளவில், கம்பேரிட்டிவ்லி அது கம்மியான அளவில் தான் இருக்கும். அந்த மாதிரி வேஸ்டான எனர்ஜிஸை தவிர்த்துட்டு மீதி எனர்ஜிஸை நம்ம ஒரு கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை எல்லா சூரிய ஆற்றலையும் குவிக்கிறதுக்கு ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் மாதிரி வச்சு அந்த சூரிய ஆற்றல் ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே ஒரு சரௌண்டிங்ஸ்குள்ளே விழுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற வேறு சரௌண்டிங்ஸில் இருக்கிற அத்தனை ஆற்றல்களையும் ஒரு கரெக்டான ஃபோக்கல் பாயிண்டில் குவிச்சோம் அப்படின்னா அந்த ஃபோக்கல் பாயிண்டில் வச்சு எந்த பொருட்களை வேணாலும் சூடுபடுத்த முடியும். அப்போ அந்த கான்செப்டை வச்சு தான் வாட்டர் ஹீட்டர், சோலார் வாட்டர் ஹீட்டர் கொண்டு வந்தாங்க, சோலார் குக்கர்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த ஆற்றல் மூலமாக எந்த இடத்துல எல்லாம், அதாவது இப்போ வந்து சில தொழிற்சாலைகள் அந்த மாதிரியான வகைக்கும் உபயோகப்படுத்தப்படுதுங்களா இந்த சூரிய ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்? கண்டிப்பாக தொழிற்சாலைகள்லையும் அதிக அளவு பயன்படுத்துது. இப்போ நான் சொன்னது வெப்பத்தினால வெப்ப ஆற்றலை மட்டும் எடுத்துகிட்டு சொன்னதை சொல்லியிருந்தேன். அடுத்தது இன்னொன்று ஒளி ஆற்றல்னு ஒன்று இருக்குது. ஒளி ஆற்றல் தான் நம்ம முக்கியமாக மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போது இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாவே தொழிற்சாலைகளில் முக்கால்வாசி
தொழிற்சாலைகள் வந்து 99% தொழிற்சாலைகள் மின்சாரம் இல்லாமல் இயங்க முடியாது. அந்த மாதிரி மின்சார தேவைக்காக இவங்க சூரிய ஆற்றலை எடுத்து அந்த சூரிய ஆற்றலில் இருக்கக்கூடிய ஒளி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றி அந்த மின்சாரத்தை பயன்படுத்தி அந்த தொழிற்சாலைகள் பயன்பாடுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த மின் எனர்ஜி கன்சப்ஷன் ன்றது ரொம்ப குறையும். நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேருந்து எடுக்கிற எனர்ஜி ஆகட்டும், இல்லை நிலக்கரியிலேருந்து எடுக்கிற எனர்ஜி ஆகட்டும், அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறவங்க காஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த எலக்ட்ரிசிட்டிக்கான காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகும். நம்ம நாட்டில் ஒரு 30-32% அளவுக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் தான் கரண்ட் வந்து போகுது. பயன்பாடுன்றது வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கே போயிடுது. அப்போ அந்த இண்டஸ்ட்ரீஸில் இந்த சோலார் டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க, அவங்களுக்கு தேவையான மின்சாரத்தை அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பயன்பாடுன்றது ரொம்ப அளவில் கம்மியாகும். நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த சோர்ஸஸோட அளவும் வந்து நம்ம மெச்சப்படுத்தலாம். ஓகே மேம், இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சூரிய ஒளி வந்து நம்ம மழைக்காலம் இந்த மாதிரியான நேரத்தில் வந்து சூரியனை வந்து பார்க்குறதே கொஞ்சம் அபூர்வமான ஒரு விஷயமா இருக்கும். பெருமளவில் வந்து காலை நேரத்துலலாம் ரொம்ப மழை பெய்யுது அப்படின்னு சொன்னால் சில நாட்களில் சூரியனை நம்ம பார்க்கவே முடியாது, ரொம்பவே மேகமூட்டமாக இருக்கும். இந்த மாதிரியான கட்டத்திலையும் இந்த சூரிய ஆற்றலை வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியுமா, இல்லை வந்து இந்த காலத்துக்குன்னு தனியாக நம்ம சேமித்து மின்சாரத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஏதாவது இருக்குங்களா? இப்போது சூரிய ஆற்றல்னு சொன்னும் போது வெப்ப ஆற்றல் ஒளி ஆற்றல்னு ரெண்டு சொன்னேன். வெப்ப ஆற்றல்ங்கிறது வந்து மழைக்காலங்களில் இருக்காது, ஆனால் ஒளி ஆற்றல்ன்றது கண்டிப்பாக ரொம்ப அதிக அளவில் இல்லைனாலும் ஒரு 10% வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த எனர்ஜி எடுத்து பண்ண முடியும். ஆனால் சம்மர் சீசனில் கிடைக்கிறத விட வின்டர் சீசனில் அந்த அவுட்புட்டுன்றது ரொம்ப மிக கம்மி, கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். ஒளி ஆற்றல் இருந்துச்சு அப்படின்னா மின் ஆற்றல் கண்டிப்பாக மாற்ற முடியும், வெப்ப ஆற்றல் இல்லைனா கூட. ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சம்மர் சீசன்ஸ்ன்றது தான் ரொம்ப அதிகம். மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியாவில் வந்து சம்மர் சீசன் வந்து அதிகம். வின்டர் சீசனாக இருந்தால் கூட கண்டிப்பாக அந்த சூரிய ஒளி அப்படிங்கிறது அவைலபிளாக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த டெக்னாலஜியை வின்டர் சீசன்ஸ்லையும் யூஸ் பண்ண முடியும். ஆனால் பர்சன்டேஜ் வைஸ் வந்து சம்மர் கவர் பண்ணுறது வின்டர் கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஒவ்வொரு வீடுகள்லையும் வந்து இந்த சூரிய ஆற்றலினுடைய பயன்பாடும் சிறிதளவு கொஞ்சம் நம்ம அவேர்னஸோட கொண்டு வந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தரப்பினர் சொல்றது வந்து நம்ம கேட்கலாம். இது வந்து கொண்டு வரதுனால ஒரு நல்ல பயன் கிடைக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா எப்படிங்க மேம்? கண்டிப்பாக இப்போ வந்து நம்மளுடைய மத்திய அரசே வந்து சூரிய கர் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கு. அந்த திட்டத்தின்படி சோலார் ரூஃப் டாப் டெக்னாலஜியை வந்து நம்ம வீடுகளில் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதுவும் அதுக்கான மானியமும் கொடுக்குறாங்க, சப்சிடியும் கொடுக்குறாங்க. இப்போ வீடுகளில்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மாடிகளில் வந்து ஒரு சோலார் பேனல் சிஸ்டம் நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த சூரிய ஆற்றல் அனைத்தையும் அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோம். அதை கலெக்ட் பண்ணதை வந்து இரண்டு விதமான அமைப்பில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்று வந்து ஆஃப் கிரிட், இன்னொன்று ஆன் கிரிட் அப்படின்னு ரெண்டு டைப்ஸ் சொல்றாங்க. ஆஃப் கிரிட் அப்படிங்கிறது என்னன்னா சூரிய ஒளியிலேருந்து எடுக்கிற மின்சாரத்தை நம்மளோட வீட்டு தேவைகளுக்காக நம்மளே பயன்படுத்திக்கிறது, நம்ம வீட்டில் இருக்கிற அப்ளையன்சஸை யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிறது ஆஃப் கிரிட். ஆன் கிரிட் அப்படின்னா சூரிய ஆற்றல்லேருந்து எடுக்கக்கூடிய தயாரிக்கக்கூடிய மின்சாரத்தை எடுத்து நம்ம அரசுக்கே திரும்ப கொடுக்கறது. அந்த மாதிரி ஆன் கிரிட் ப்ராஜெக்ட்டுக்கு தான் நம்ம அரசு வந்து இப்போது ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அதுக்கான மானியமும் கொடுக்குறாங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சூரிய கர் அப்படின்ற ஒரு வெப்பேஜில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சப்சிடிட்டின்னு பார்க்கும்போது எவ்வளோ கிலோவாட்ஸ் அளவுக்கு நம்ம மின் உற்பத்தி பண்ணுறோமோ அதுக்கான சப்சிடிட்டி அவங்க கொடுக்குறாங்க. சோலார் பேனல்ஸுன்னு போடும்போது 1 kV, 2 kV, 3 kV அந்த மாதிரி பேசிக்கான அளவில் கரண்ட் ஜென்ரேஷன் அந்த மாதிரியும் பண்ண முடியும். இல்லை அதிகமான அளவில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்து சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 10 kV, ஒரு 20 kV அந்த மாதிரி தயாரிக்கும் போது அதற்கான கிடைக்கிற அமௌண்ட் கரண்ட் ஜென்ரேஷன்றது அதிகமாக இருக்கும். இதுக்காக மினிமம் அமௌண்ட்ல சப்சிடிட்டி கொடுக்குறாங்க. இப்போ என்னோட வீட்டில் வந்து நான் அந்த சோலார் பேனல் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். ஸோ அந்த சோலார் பேனல் வைக்கிறதுக்கு எந்த மாதிரியான தயாரிப்புகள் நாங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க, ஏன்னா இது வந்து நேயர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ சோலார் பேனல் இன்ஸ்டலேஷன் அப்படின்னா மேலே வந்து சூரிய ஆற்றலை எடுக்கிறதுக்கு சில தகடுகள் வச்சிருப்பாங்க, அது வந்து சிலிக்கான்னால ஆக்கப்பட்டிருக்கும், இல்லைன்னா கேலியம் ஆர்சனைடு அந்த மாதிரி சில மெட்டீரியல்ஸ்னால உருவாக்கப்பட்டிருக்கும். முக்கால்வாசி சிலிக்கான்னால ஆக்கப்பட்ட மெட்டீரியல். அந்த தகடுகளை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக வச்சுட்டு அது கூட வந்து ஒரு அதுலேருந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு பேட்டரி பேக்கப்பும் இருக்கும். இந்த பேட்டரி பேக்கப் எதுக்கு அப்படின்னா ஆஃப் கிரிட் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த கரண்ட் எடுக்கிறத வந்து ஹோம் அப்ளையன்சஸ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா கரண்ட் அளவில் பவரை நம்ம எடுத்துருப்போம், அந்த பவரை வந்து ஸ்டோர் பண்ணிக்க வச்சுக்க முடியும். அதுக்காக ஒரு பேட்டரி சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க, இன்வெர்ட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க,
கரண்ட்டை வந்து ஏசிலேருந்து டிசி அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்காக, இல்லை டிசிலேருந்து ஏசி அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் இன்வெர்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கன்வர்ஷனுக்காக ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி ஒரு மீட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த க்ரீன் மீட்டர். அது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஆன் கிரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஜென்ரேட் பண்ணுற பவரை எடுத்துகிட்டு நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இருக்குல்ல அதுக்கு கொடுக்கறதுக்காக ஆன் கிரிட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு மீட்டர் வந்து அதுக்காக கொடுத்துருப்பாங்க தனியாக. நீங்கள் எவ்வளோ எனர்ஜியை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்களோ, பவர் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்களோ, அந்த பவர் வந்து அந்த மீட்டரில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்டோர் ஆகிட்டே வரும். அந்த ரீடிங்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த தாண்டி நீங்கள் எவ்வளோ கரண்ட் கன்சம்ப்ஷன் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் பே பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதையும் தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ரா இதில் வேறு என்ன செட்டப்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இடிதாங்கி செட்டப் ஒன்று கொடுப்பாங்க, லைட்னிங் அரஸ்டர் அப்படின்ட்டு. ஒரு காப்பர் ராடு மாதிரி இருக்கும், அந்த காப்பர் ராடை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா, அந்த சோலார் பேனல் வந்து இடினாலேயோ இல்லை மின்னல்னாலேயோ எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இடிதாங்கியும் கூட இந்த செட்டப்போடு சேர்த்து தருவாங்க. பெரிய அளவில் நம்ம யோசிக்கும் போது நமக்கு வந்து விண்ணிற்கு வந்து நிறைய சேட்டலைட்ஸ் அந்த மாதிரிலாம் அனுப்புகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டிலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது, சோலார் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதனுடைய பயன்பாடு மற்றும் முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. இப்போது ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, விண்வெளியிலே இயங்கக்கூடிய லெபார்டரிஸ் மாதிரி. இப்போது ஆஸ்ட்ரானட்ஸ் போயிட்டு அங்கே லெபார்டரியை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அங்கே கண்டிப்பாக மின்சாரம் தேவைப்படும். அந்த இடத்துல நம்ம ஃபியூவல்ஸ் இங்கேருந்து கொண்டு போயிட்டு அதை யூஸ் பண்ணுறதுன்றது சாத்தியமற்றது. அதுக்கு முக்கியமாக சில டைப் ஆஃப் எனர்ஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒன் ஆஃப் த மேஜர் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோன்னா சோலார் எனர்ஜி தான். அதில் வந்து சூரிய மின்தகடு அந்த சிலிக்கன் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலிக்கன் கேலியம் ஆர்சைடு அந்த மாதிரி சில சோலார் பேனல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதில் சூரியன்லேருந்து நமக்கு எப்படி பூமிக்கு எனர்ஜி கிடைக்குதோ, வெப்ப ஆற்றலாக இருந்தாலும் சரி ஒலி ஆற்றலாக சரி கிடைக்குதோ, அதே மாதிரி தான் அங்கேயும் கிடைக்கும். அப்போ அந்த ஆற்றலை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு பேட்டரியும் அங்கே அதோட இருக்கும், அதுலேயும் சேவ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா அதை டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் அது யூஸ் பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து தெர்மோ எலக்ட்ரிக் எனர்ஜிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஒன்றும் இருக்கு. வெப்பத்தினால ஏற்படுற வெப்ப ஆற்றலை வச்சும் அதை எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுது. இது எல்லாமே ஒரு சிமிலர் கான்செப்ட் தான். இந்த மாதிரி தான் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சோலார் எனர்ஜி வேற எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் பயன்படுத்தப்படுது, வித்தியாசமான முறையில ஏதாவது பயன்படுத்தப்படுறதா உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்க மேம். இந்த சூரிய ஆற்றல்ன்றது பம்பிங் சிஸ்டம், விவசாயத்துக்கு நம்ம யூஸ் பண்ற பம்ப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, எலக்ட்ரிக் பம்ப்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் அதுக்கான சலுகைகளும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அந்த பவர் ப்ரொடக்ஷன்ன்றது வந்து கம்மி பண்ணுறதுக்காக நம்ம சோலார் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கூட விவசாயிகளுக்காக சோலார் பம்ப்ஸும் இப்போ நடைமுறையில் அது இருந்துட்டு தான் இருக்குது. எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி அந்த மோட்டாரை இயங்க வைக்கிறதுக்கு பதிலாக சோலார் பேனல்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது மூலயமா அந்த பம்ப்ஸ்லேருந்து இறைத்து அந்த விவசாய நிலங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். அந்த மாதிரி டெக்னாலஜி ரொம்ப உபயோகமானதாக பயன்படுது. அது இல்லாமல் நாம் வெஹிக்கிள்ஸில் கூட நம்ம சோலார் கார்ஸ் அப்புறம் சோலார் இம்பல்ஸ் விமானம் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க. இதை தாண்டி சோலார் எனர்ஜியை வந்து டீசாலினேஷன் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. டீசாலினேஷன் அப்படின்ற போது உப்பு நீரை வந்து நல்ல நீராக குடிநீராக மாற்றுறதுக்கான திட்டம் அது. அந்த மாதிரி திட்டத்திலையும் சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த சோலார் எனர்ஜிக்கு வந்து நம்ம சூரியன் மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா. இப்போ சோலார் எனர்ஜி வந்து நம்ம அந்த தகடுகள் மூலமா நம்ம எடுக்கும் போது இரவு நேரத்துல வந்து சூரியன் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இரவு நேரத்துல மூன்ல இருந்து வரக்கூடிய ஒளி மூலமாகவும் நம்ம அந்த எனர்ஜியை வந்து சேம் லெவல் ஆஃப் த எனர்ஜி எடுத்துக்க முடியுமா, இல்லை குறைந்த அளவில் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு கிடைக்குமா எப்படிங்க மேம்? மூன் அப்படின்னாவே அதுக்குன்னு தனியாக ஒளி, அது ஒளியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் அது கிடையாது. சூரியன்லேருந்து இருக்கிற ஆற்றலை உள்வாங்கி தான் அது வந்து திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்படி இருக்கும்போது சூரியன்லேருந்து வாங்கக்கூடிய ஆற்றலை முழுமையாக அது ரிஃப்ளெக்ட் பண்ணாது, ரொம்ப மினிமம் அமௌண்ட்டில் தான் ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது. அப்போ கண்டிப்பாக ஒளி ஆற்றல்ன்றது கிடைக்கும், ரொம்ப சிறிய அளவில் கிடைக்கும் இரவு நேரங்களில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 வாட் இருக்கக்கூடிய அளவில் இருக்க வெப்பநிலை இருக்குது காலையில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து 10 வாட் அவ்வளோதான், அந்த பர்சன்டேஜில் அந்த ரேஞ்சில் தான் வந்து ஒளி ஆற்றல் நமக்கு கிடைக்கும், அதுவும் முழு நிலவு இருந்துச்சு அப்படின்னா. இல்லைனா மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஒளி ஆற்றல் வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகிக்கிட்டு தான் இருக்கும், அது ஆனால் ரொம்ப மினிமம்ன்றனால அதை பெருசாக கணக்கில் எடுத்துக்கல. ஓகே மேம். இப்போ இந்த சூரிய ஆற்றல் நம்ம வந்து எடுத்துக்கிறதுக்காக செய்யக்கூடிய வேலைகள் மூலமாக, அதாவது இப்போ நம்ம தகடுகள்லாம் வைக்கிறோம் இல்லையா, அதன் மூலமாக ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா, இல்லை பாதிப்புகள் அப்படின்றதே இல்லை அப்படின்றதாவது இருக்குங்களா மேம்? பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சோலார் எனர்ஜின்றது ரொம்ப சேஃபான டெக்னாலஜி தான், அதனால் அது ரொம்ப க்ரீன் டெக்னாலஜின்றதுலாம் கீழே தான் வருது.
அதனால் பெரிய அளவில் பாதிப்புகள்லாம் எதுவும் கிடையாது. ரொம்ப ஹைட்டான பில்டிங்ஸில் இந்த சோலார் பேனல்ஸ் வைக்கும் போது அந்த இடிமின்னல், அது கண்டக்டர்னால அது இடிமின்னல் அதுக்கான அஃபெக்ட் பண்ணுறதுக்கான ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்குமோ அப்படின்றதுக்காக தான் அதுக்கு தனியாக ஒரு இடிதாங்கி அப்படின்ற ஒரு விஷயமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் அதில் பெரிய அளவில் எந்த நமக்கு கெடுதலும் கிடையாது, நமக்கு எல்லாம் அட்வான்டேஜாக தான் அது இருக்கும். இப்போது இந்த சூரிய சக்தியின் மூலமாக கூட வந்து வாகனங்கள்லாம் இயக்கப்பட்டுட்டு இருக்குங்களா? எந்த மாதிரியான வாகனங்கள்லாம் இயக்கப்பட்டுட்டு இருக்கு? இதுக்கு வேறு ஏதாவது அட்வான்டேஜ் லெவல் ஏதாவது வந்திருக்குங்களா எப்படிங்க மேம்? சூரிய ஆற்றல் கொண்டு இயங்கக்கூடிய அப்படின்னா ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து டைரெக்டாகவே சன்லைட்டை யூஸ் பண்ணி அது வந்து டைரெக்டாகவே எனர்ஜி எடுத்துக்கிட்டு ஓடுறது, அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள். இல்லை அப்படின்னா அந்த பேட்ரிஸை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு சோலார் எனர்ஜியை நம்ம எடுத்து சார்ஜ் பண்ணுறது, அந்த மாதிரி இரண்டு வகையாக நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி வாகனங்கள் நடைமுறையில் இயங்கிட்டு தான் இருக்குது. நம்ம உணவு சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் முன்னாடி சொன்னீங்க இந்த ஃபுட்டெல்லாம் குக் பண்ணுறதுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது சோலார் எனர்ஜி மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. இதை பற்றின அவேர்னஸ் நிறைய இருக்குங்களா, இல்லை வந்து இதனுடைய பயன்பாடு நமக்கு இந்த சமையல் ரீதியாக வந்து ரொம்பவே குறைவாக இருக்குங்களா எப்படிங்க மேம்? இது வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்கிற ஒரு டெக்னாலஜி தான் சோலார் குக்கர் அப்படிங்கிறது. முன்னாடி ஒரு 19ஆம் நூற்றாண்டு அதுலேருந்தே இருக்கக்கூடியது தான். 19ஆம் நூற்றாண்டில் அதை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னா சோலார் ரிஃப்ளெக்டர், இப்போயும் அந்த கான்செப்ட் இருக்குது தான், சோலார் ரிஃப்ளெக்டர்னு ஒன்று ப்ரொடியூ வச்சுருப்பாங்க. அது எப்படி இருக்குன்னா பேரபோலிக் ஷேப்பில் இருக்கும். அதோடைய வேலை என்னென்னா சூரிய ஆற்றல் அனைத்தையும் உள்வாங்கிட்டு அது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அந்த சூரிய ஆற்றல் மொத்தத்தையும் கொண்டு போய் குவிக்கிறது தான் அதோடைய முக்கியமான கான்செப்ட். அந்த பாயிண்டில் வச்சு ஹீட் பண்ணும் போது நம்மளுடைய உணவு வந்து துரிதமாக ஹீட் ஆகிறது நம்ம பார்க்க முடியும், ஏன்னா அவ்வளவு ஆற்றல் வந்து நமக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியும். இதுக்காக என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா கண்ணாடி தட்டுகள் தான், இது மிரர்ஸ் தான் யூஸ் பண்ணி ஒரு பேரபாலிக் டிஸ்க் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த டிஸ்கில் ஃபுல்லாக மிரர்ஸ் தான் இருக்கும். அந்த மிரர்ஸோட வேலை என்ன அப்படின்னா சூரிய ஆற்றலை வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது தான் அதோடைய வேலை. அந்த ஃபோக்கஸ் பண்ண பாயிண்ட்டில் வச்சு சமைச்சோம் அப்படின்னா ரொம்ப அதிகமான ஹீட்டு வந்து நமக்கு கிடைக்கும், உணவு வந்து சீக்கிரமாக கூட சமைச்சிக்க முடியும். இதை வந்து ஹீட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கரும்பெட்டி வச்சுருப்பாங்க, அதில் வச்சு உணவு குக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹீட் எனர்ஜி வந்து வெளியில் போகாமல் பாதுகாக்க முடியும். மிதக்கக்கூடிய சோலார் பேனல்ஸ் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். இது வந்து ஃப்ளோட்டிங் சோலார் பேனல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏரிகள்லையே இந்த மாதிரி பெரிய நீர்நிலைகளில் இந்த சோலார் பேனல்ஸை வந்து வச்சுருப்பாங்க. இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நிலப்பரப்பு வந்து அதிகமாகிடுச்சு. நம்ம நாட்டில் வந்து நிலப்பரப்பில் யூசேஜஸ் வந்து அதிகமாகிடுச்சு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்னாலையும் மற்ற விஷயங்கள்னாலையும். அதனால் நீர்நிலைகளை பயன்படுத்தி கூட அந்த ஏரியாவில் சோலார் ப்ரொடக்ஷன்ஸை நம்ம செய்ய முடியுது. அதுக்காக தான் மெயினாக இந்த ஃப்ளோட்டிங் சோலார் செல்ஸ்ன்றது. இதை தாண்டி என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சோலார் செல்ஸ் லேண்டில் இருக்கிற சோலார் செல்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த மிதக்கக்கூடிய ஃப்ளோட்டிங் சோலார் பேனல்ஸ்லேருந்து எஃபிஷியன்சி வந்து கொஞ்சம் அதிக அளவில் கிடைக்குது. எதனாலன்னு பார்த்தோன்னா இதோடைய ஹீட்டிங் எஃபெக்டை வந்து அந்த நீர்நிலைகள் வந்து குறைக்குது, அதனால இதோடைய எஃபிஷியன்சி அதிகமாகறதையும் நம்ம பார்க்க முடியுது. இந்தியாவில் மொத்தம் 4 இடங்களில் இந்த ஃப்ளோட்டிங் சோலார் பேனல்ஸ் இருக்குது. அதில் மிகப்பெரிய ப்ராஜெக்ட் எது அப்படின்னா ரெண்டு லார்ஜஸ்ட் இன்ஸ்டலேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து தெலுங்கானாவில் ராமகுண்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும், இன்னொன்று வந்து கேரளாவில் காயங்குளம் அப்படின்ற இடத்துலையும் இருக்குது. மீதி ரெண்டு வந்து குஜராத்லேயும் உத்தரப்பிரதேசிலையும் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்னால ரன் பண்ணப்பட்டுருக்கு ஃப்ளோட்டிங் சோலார் பேனல்ஸ் அப்படிங்கிறது. மேம், இப்போ வந்து மின்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து பயன்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு நிறைய விதமான எனர்ஜிஸ் இருக்குது. அதில் குறிப்பாக இந்த சோலார் எனர்ஜியை அதிக அளவில் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவேர்னஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா, இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? நம்ம நாட்டோட முக்கியமான பவர் சோர்ஸ் அந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு வகைகள்லேருந்து மேஜராக கிடைக்குது. ஒன்று வந்து நிலக்கரி மூலயமா கிடைக்குது, இன்னொன்று வந்து அணு உலைகள் மூலயமா கிடைக்குது. அணு உலைகள் தான் மேஜரான ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ அணு உலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நியூக்ளியர் பவர் பிளான்ஸில் தான் நம்ம மேஜராக பவர் ஜென்ரேஷன்றது நம்ம நாட்டில் நடக்குது. அதை தாண்டி நிலக்கரி சுரங்கங்கள்லேருந்தும் இந்த பவர் ஜென்ரேஷன்றது நடக்குது. நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த அணு உலைகளில் முக்கியமாக நம்ம பயன்படுத்தக்கூடியது சோர்சஸ் வந்து யுரேனியமும் ப்ளுட்டோனியமும். இந்த யுரேனியம் ப்ளுட்டோனியம் சோர்சஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தனிமத்தை எடுத்து அதை வந்து உடைத்து அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றலை தான்
வெப்ப ஆற்றலாக கிடைக்கும். அந்த வெப்ப ஆற்றலை நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பக்கமாக எடுத்திருப்பாங்க. அந்த நீர்நிலைகளில் இருக்க நீரை சூடு பண்ணி நீராவியாக்கி அந்த ஸ்டீமை வந்து ஒரு டர்பைன் வச்சு ரன் பண்ணுவாங்க. அப்போ வெப்ப ஆற்றல் வந்து இயக்க ஆற்றலாக மாறி அதுலேருந்து அந்த டர்பைன் ரன் பண்ண மூலமா அந்த இயக்க ஆற்றல் வந்து என்னவாக மாறும்னா மின்னாற்றலாக மாறும், மின்சாரம் தயாரிக்க முடியும். இந்த ப்ராசஸில் நிறைய கழிவுகளும் நமக்கு தேவையில்லாமல் நியூக்ளியர் வேஸ்ட்டஸும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை தாண்டி சோர்சஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். யுரேனியம், புளுட்டோனியம் இந்த மாதிரி சோர்சஸ் அதிக அளவுலையும் நம்மளால் எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அது வந்து நான் ரினியூவபிள். அதனால் இந்த சோர்சஸோட அளவு வந்து தட்டுப்பாடாக இருக்குது. நம்ம அதுக்காக இம்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த சோர்சஸை. இதெல்லாம் வந்து தவிர்த்து எப்படி வந்து ஒரு நான் ரினியூவபிள் எனர்ஜியிலேருந்து ரினியூவபிள் எனர்ஜியை கொண்டு போக முடியும்னு பார்த்தோன்னா ஐந்து வகைகளில் கொண்டு போகலாம். நாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல், பயோமாஸ்னு சொல்லக்கூடியது, அப்புறம் புவி வெப்ப ஆற்றல், இதெல்லாம் வச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதில் வந்து மேஜராக ரெண்டு வந்து முக்கியமாக இப்போ நம்ம டெவலப்மெண்ட்டில் இருக்குது. காற்று ஆற்றல், நம்ம காற்று ஆற்றல் மூலமா ஒரு விண்ட் மில்லை வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த இயக்க ஆற்றல் எடுத்து மின்சாரம் தயாரிக்கிறது, இதுவும் இருக்குது. இதை தாண்டி சோலார் சிஸ்டம்ஸும் இருக்குது. இந்த சோலார் சிஸ்டம்ஸுன்றது நம்ம எந்த இடத்துல வேணாலும் நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ணக்கூடக்கூடியது. டொமஸ்டிக்காக கூட நம்ம இதை க்ரியேட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப சிம்பிளான டெக்னாலஜி. அதனால தான் இதோடைய பயன்பாடுன்றது நம்ம வீடுகளில் நம்மளே செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்க முடியுன்றதுனால இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக அரசாங்கம் வந்து இதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இந்த பார்த்துட்ருக்கு. இப்போது இந்த சூரிய கூடாரம் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த சூரிய கூடாரம் அப்படிங்கிறது இந்த சோலார் எனர்ஜி மூலமாக செயல்படக்கூடியதா, இல்லை வந்து நார்மலாக வந்து சூரியனுடைய வெப்பத்தை மட்டும் எடுத்துகிட்டு பொருட்களை காய வைக்கிறதுங்களா எப்படிங்க மேம்? இந்த சூரிய மின் கூடாரம் அப்படிங்கிறது வந்து தேசிய வேளாண்மை உற்பத்தி திட்டத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து மானியத்துடன் கூடிய திட்டம். இதிலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சூரிய ஒளி கூடாரம் ஒன்று அமைக்கிறாங்க. அது வந்து செங்கல் கான்கிரீட், இந்த மணல் இதெல்லாம் கொண்டு தளங்கள் அமைச்சு அதன் மேலே ஒரு பாலிகார்பனேட் ஷீட் ஒன்று போடுவாங்க. இதுலேருந்து வெப்பம் வந்து நார்மலாக சூரிய வெளிச்சத்துலேருந்து சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கிற வெப்பம் வந்து நார்மலாக இருக்கிறத காட்டிலும் இந்த பாலிகார்பனேட் ஷீட் வழியாக பாஸ் ஆகிட்டு வரும்போது ரொம்ப அதிகமான வெப்பநிலையை க்ரியேட் பண்ணுது. அப்போ இந்த கூடாரத்தில் வந்து ஒரு மின் கலன் மாதிரி, அதாவது ஹீட்டை வந்து க்ரியேட் பண்ணுற கலன் மாதிரியே அதில் இருக்குது. அதனால் நார்மலாக ஒரு விவசாயம் பண்ணிட்டு கிடைக்கிற அந்த பொருட்களை வந்து உலர வைக்கிறத வந்து ஒரு நாள் ஆகுது அப்படின்னா இதில் இன்னும் சீக்கிரமாகவே பண்ண முடியும். மழைக்காலங்களில் முக்கியமாக இந்த பொருட்கள்லாம் வீணாகிடும், உற்பத்தி பண்ண வேளாண் பொருட்கள் எல்லாம் வீணாகிடும் பூஞ்சை தொற்றுனால. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயிகள் அது மேலே சல்ஃபர் அப்படின்ற சில வேதிப்பொருட்கள் எல்லாம் அதில் யூஸ் பண்ணி அதை ப்ரொடக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது நமக்கு உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சூரிய கூடாரம் வந்து யூஸ் பண்ணும் போது அந்த பொருட்கள் வேஸ்ட் ஆகாமலும் சீக்கிரமாக அதை காய வைக்கவும் முடியுது. இதனால் விவசாயிகளுக்கு வந்து அதிகமான அளவில் லாபம் ஏற்படக்கூடியது. நார்மல் பொருட்கள் அப்படியே எடுத்து விற்றோம் அப்படின்னா, இப்போ தேங்காயை எடுத்துக்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா, அதை விற்கும் போது ஒரு அமௌண்ட்டில் இருக்குது. இதே அது குப்பரையாவோ இல்லை எண்ணெய்க்காகவோ மாற்றி விற்கும் போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லாபம் பார்க்க முடியும். அதை வெறும் சிம்பிளான டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கு அது செலவும் கம்மி. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா இந்த சூரிய ஆற்றலினுடைய முக்கியத்துவம் குறித்து நேயர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க மேம். இந்த சூரிய ஆற்றல்ன்றது நமக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல். இதை நம்ம முறையான வகையில் பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த அணு உலைகள்னாலேயும் நிலக்கரினாலேயும் நடக்கிற பாதிப்புகளை குறைக்க முடியும். நமக்கு தேவையான ஆற்றலை நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். சோலார் பேனல் இன்ஸ்டலேஷன் நம்ம வீடுகளில் பண்ணுறது மூலயமாகவும், நம்மளுக்கு சுற்றி இருக்கிற இடங்கள் காலி இடங்களில் பண்ணுறது மூலயமாகவும் நமக்கு தேவையான ஆற்றலை நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்காக மத்திய அரசு கொண்டு வந்த இந்த திட்டத்தை வந்து சூரிய கர் அப்படிங்கிற திட்டத்தை வந்து நம்ம முறையாக பயன்படுத்திக்கலாம். 78,000 ரூபாய் வரைக்கும் மானியம் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. வீட்டுக்கு தேவையான அளவுக்கு சோலார் பேனல்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மீதி கரண்ட்டை வந்து நம்ம நாட்டுக்கே திரும்பவும் கொடுக்குற மாதிரியும் நம்ம ஒரு முயற்சி எடுப்போம். இவ்வளவு நேரம் சூரிய ஆற்றல் குறித்து நம்ம கிட்ட நிறைய விளக்கங்கள் கொடுத்தாங்க. மிகவும் நன்றி மேம். வாய்ப்புக்கு நன்றி. இதுவரை சூரிய ஆற்றல் தொடர்பான பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் முனைவர் ரா கலை எழிலி அவர்கள். உடன் உரையாடியவர் அபிலாஷா அவர்கள்.